வெல்கம் டு ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்னைக்கு ட்ரெஷரில் பார்த்தீங்கன்னா மூணு இம்பார்ட்டன்ட் பொருளை வச்சு ஒரு குருமா உங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறேன். பரோட்டா குருமா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. மூணு ஹீரோயின்ஸ்னே சொல்லலாம். காலிஃப்ளவர், மஷ்ரூம், பொட்டேட்டோ. பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணி பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். காலிஃப்ளவரையும் மஷ்ரூமையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த மூணும் ஒன்றா சேர்ந்து குருமா வைக்கும் போது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சமாக வந்து வானல்ல எண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளிச்சுக்கலாம். மூணு வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வெங்காயத்தையும் அதில் போட்டுட்டு வெங்காயம் நல்ல ஒரு பொன்னிறமாக நம்மளுக்கு வந்து வதங்கட்டும். ஸோ எண்ணெயிலேயே அது நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும். இப்போ நம்ம காலிஃப்ளவரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் போட்டுட்டு நல்லா இது மூணும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் கொடுத்து ஒரு வதகு வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா வேகட்டும் இது மூணும். இப்போ அரைச்சிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து தேங்காய் அரை மூடி, அப்புறம் இஞ்சி ஒரு ரெண்டு பழுது, அப்புறம் பூண்டு மூணுத்தையும் சேர்த்து நல்ல ஒரு நைஸ் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்க போகிறேன். பூண்டு தாராளமாக ஒரு 15 பல்லு பூண்டு போடுங்கங்க. இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா வெந்துடுச்சா. இந்த ஸ்டேஜில் தேவைக்கேற்ப உப்பை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் நான் இன்றைக்கி மசாலாவாக போட போகிறேன். அதுக்கப்புறம் நல்லது எழுதி மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம் அந்த பச்சை வாடைலாம் போகிற வரைக்கும். அப்புறம் நம்ம வச்சுருக்கோம்ல பொட்டேட்டோ, அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி இது கூட போட்டு விட்டுடலாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு வர நேரத்தில் நம்ம விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம் அந்த விழுதையும் இது கூட ஆட் பண்ணி தேவைக்கேற்ப தண்ணி விட்டு நல்லா இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். சூப்பரான நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது வந்து நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்ல ஒரு சாஃப்டான பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் காமிக்க போகிறேங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு என்ன பண்ணிக்க போகிறேன், நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து உருட்டி எடுத்து வச்சு கலந்து எடுத்து வச்சுக்க போகிறோங்க. இது ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் வந்து நம்ம வந்து ஓரமாக வச்சிடலாங்க. ஒரு துணி போட்டோம், அதை மூடி போட்டோம். இப்போ அதிலேருந்து கொஞ்சமாக ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நம்ம கையாலேயே வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு குத்து குத்துன்னு குத்தணுங்க. இந்த சப்பாத்தியை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வந்து கலக்குறோமோ குத்துறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் வந்து சூப்பரான நம்மளுக்கு சாஃப்டான பரோட்டா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ரெண்டு சைடும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி நல்லா அதை வந்து கலந்து விட்டுட்டு அதிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 உருண்டையை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிக்கலான்னா அதுலேருந்து வந்து ஒரே உருண்டையை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து சப்பாத்தி கல்லில் நம்ம நார்மலாக ரோல் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெயை வந்து சப்பாத்தியில் வந்து எல்லா இடத்தையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம வந்து அழகாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நல்லா உருட்டிட்டு ஓரமாக வச்சிடலாங்க. அது ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம அடுத்ததெல்லாம் செய்யறதுக்குள்ள அந்த எண்ணெய் நல்லா வந்து இந்த பரோட்டா மாவில் வந்து ஊறிடும். கீழே பேப்பர் வச்சுக்கோங்க, அப்போ தான் எண்ணெய் வந்து தரையில் படாது. ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக பரோட்டா மாதிரி இந்த மாதிரி ஷேப்பே நம்மளுக்கு தேவையான ஷேப்புக்கு பிரட்டி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இதை வந்து சப்பாத்தி கல்லில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் கூட எண்ணெய் விட வேண்டாம். எனக்கு ஏற்கனவே நான் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ நம்ம ரெண்டு பெரிய சப்பாத்தி கல்லாக இருந்தது அப்படின்னா ரெண்டு கூட வச்சுக்கலாம். ஸோ தட் இட் சேவ்ஸ் டைம் அண்ட் வந்து நம்மளுக்கு கேஸும் கொஞ்சம் சேவ் ஆகும். பாருங்கள் இப்போ எனக்கு நாளைக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு தட்டில் வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு அடி அடிக்கணுங்க. அப்போ தான் சூடாக இருக்கும் போதே அடித்தது சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நம்மளுக்கு பரோட்டா. ஸோ சைடில் லெஃப்ட்டு ரைட்டு அப்